Hi everyone, welcome to my channel Ancient Beauty Gurdi. Sombeer chicken eppadi pannalandradha paakalam vaanga. Indha oru kada eduthukonga. Andha kadaiyila ella spices um add pannunga. Appuram adukku theviyana melaga thool, malli thool, uppu, inji poondu vilathu ellathaiyum pottukonga. Adukapra vengayam, thakkali இதெல்லாத்தையும் நறுக்கி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அப்புறம் கழுவி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி இதில் போட்டிருக்கேன். ரொம்ப நான் தண்ணி ஊற்றலை, அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வேக விட்டேன். இதில் நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு டம்ளர் போல் சேர்த்துட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது வந்து யார் வேணாலும் இந்த சிக்கன் கிரேவி பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. சொல்லப்போனால் சோம்பேறியாக வீட்டில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபி வந்து ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் ஒரு பேனில் எடுத்து எல்லாத்தையும் போட்டு புரட்டிட்டு அப்படியே வந்து குக்கர் இருந்துச்சுன்னா அதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே கூட்டி ஒரு புரட்டிட்டு இதில் நீங்கள் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தேங்காய் இல்லாமல் எந்த சமையலுமே பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணாம், ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எல்லா ஸ்பைசஸும் கலந்த மாதிரி ஒரு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்பீங்க. இல்லைன்னா அது கடையில் கூட கிடைக்கும். அதில் வந்து எக்ஸஸாக ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அப்படியே குக்கரில் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசிலை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணல, நான் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் போட்டதுக்கப்புறம் வந்து நான் ஆட் பண்ணேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க இந்த ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. குக்கரை விசிலை போட்டு ஒரு 3-4 விசில் வைங்க. வச்சுட்டு இந்த விசில்லாம் அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படியே கடையில் உள்ள மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கிரேவி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சாதத்துக்கு இல்லை இட்லி தோசை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட ரெசிபீஸ் வந்துட்டு என்னென்ன நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.